ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆகஸ்ட் 20th எடிட்டோரியல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் ரியாலிட்டி செக். ஸோ இது வந்து GS2 எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற லார்ஜர் டாபிக் கீழே வரும். சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் தான் இந்த ஆர்டிக்கல். ஸோ ரீசெண்டாக வந்து சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் லோக்சபாவுக்கும் அஸ் வெல் அஸ் ஃபார் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்க்கும் ஒரே டைமில் நாடு ஃபுல்லாக தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வருது. சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அதுக்கு ரைஸ் பண்ணுறாங்க, ஸ்பெஷலாக வந்து BJP அது வந்து கேட்குறாங்க. ஸோ அமித்ஷா தான் அந்த ஐடியா வந்து இப்போ லா கமிஷனுக்கு எழுதியிருக்காங்க, இது மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து எப்படி இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லி ரொம்ப நாளாக டிபேட்ஸ் போயிருக்கு. நம்ம சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் பற்றி அந்த எஸ்னோ அந்த ஆர்டிக்கிள்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பழைய நோட்ஸையும் நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ நார்மலாக எதுக்காக இந்த எலெக்ஷன் சைமல்டேனியஸாக எலெக்ஷன் வைக்கணும்னு கேட்குறாங்கன்னா, மெயினாக பார்த்தோம்னா இந்தியா வந்து ஃபுல்லாகவே வந்து ஏதோ ஒரு இடத்துல மாற்றி ஒரு இடம் வந்து எலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கு. ஈதர் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு நடக்கும், இல்லைனா லோக்சபாவுக்கு நடக்கும், இல்லைனா வந்து இது பை எலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எலெக்ஷன் மோடில் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ இதனால நிறைய எக்ஸ்பெண்டிச்சர், எலெக்ஷன் கமிஷனுக்கு நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய நடக்குதுன்னு சொல்கிறோம். இது இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ்நாடுல ஏதோ ஒரு இடத்துல பை எலெக்ஷன்ஸ்னு வச்சுக்கலாம், ஒரு நம்ம மூணு இடத்துல பை எலெக்ஷன்ஸ் நடக்குது. அப்போ கவர்மெண்ட் ஃபுல்லாகவே அந்த எலெக்ஷன்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும்போது பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆர்கியூமெண்ட்டு, எங்களுக்கு வந்து ஒரே எலெக்ஷன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. பட் ரீசெண்டாக வந்து CEC சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் OP ராவத் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி அவர் வியூ வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் எழுதுறாங்க. பிகாஸ் நம்ம நாடு ஃபுல்லாக ஒரே எலெக்ஷன் நடத்தணுங்கிறது அவ்வளோ ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா லீகல் ஃப்ரேம் ஒர்க்கு. பிகாஸ் நம்ம நாட்டுடைய கான்ஸ்டியூஷன் படி நம்ம வந்து ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதேமாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அப்போ ஃபெட்ரலிசம் அப்படிங்கிறப்போ ஸ்டேட்ஸுக்குன்னு தனியாக வந்து பவர் இருக்கும். அப்போ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் வந்து நடந்து இப்போ இன்னும் வந்து ஒரு 3 இயர்ஸ் பெண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் கவர்மெண்ட்ஸ் இன்னும் 3 இயர்ஸ் சர்வ் பண்ணணும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது வந்து 1 இயர் தான் இருக்குது, அது முடிய போகுது ஆல்மோஸ்ட். ஸோ இது முடிகிற டைமில் எல்லா ஸ்டேட்டுக்கும் நீங்கள் ஒன்றா சேர்த்து இதோட எலெக்ஷன் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, ரிமைனிங் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய டேர்மை வந்து அவங்க வந்து முடிக்காமல் தானே நீங்கள் கண்டக்ட் பண்ணும். அப்போ அந்த ஒரு பீப்புள் வந்து எலெக்ட் பண்ணி கொடுத்த ஒரு கவர்மெண்ட்டோடைய டென்யூரை நம்ம முன்னாடியே கட் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து ஃபெட்ரலிசத்தை, அது ஸ்டேட்டோட பவரை வந்து நீங்கள் கை வைக்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபெட்ரல் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் மாற்ற வேண்டிய வரும். அதுக்கு கான்ஸ்டிடியூஷனலாக நம்ம வந்து நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணணும், சரியா? அப்போ கான்ஸ்டியூஷனில் போயிட்டு எப்படி GST நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு அவையிலையும் பாஸ் ஆகணும், லோக்சபா ராஜ்யசபா. அதே மாதிரி ஸ்டேட்ஸ்லேயும் 50% மேலே ஸ்டேட்ஸும் ஒத்துக்கணும். அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்கும். அப்போ எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்கிட்டையும் நீங்கள் கன்சென்சஸ் மேக் பண்ணணும், அவங்களுடைய கருத்தை கேட்டு ஒருமித்தமாக நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு வரணும். தென் மாசிவ் இன்க்ரீஸ் இன் நம்மளுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. EVMs எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் அண்ட் VVPAT யூனிட்ஸ் வந்து நிறைய தேவை. ஸோ இதை VVPATனா என்ன ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா 12 லேக் EVMs இருக்குது நமக்கு, இதோட 2 மடங்கு 24 லேக் EVMs நமக்கு தேவை. ஸோ ப்ரொடக்ஷன் வந்து அவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் அந்த ஒர்க்கிங்க்கு கொண்டு வரணும், இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக்கல் சேலஞ்ச். ஸோ லாஜிஸ்டிக்கல்னு பொறுத்த வரைக்கும் இப்போ இதெல்லாமே ஒரு நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு இந்த மிஷின்ஸ்லாம் மூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸ் ஒரே நேரத்தில் நடத்தணும்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் ஃபோர்ஸ் போடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஆர்டிக்கல். ஸோ இதில் வந்து என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து கிரிட்டிக்கலி அனலைஸ் அப்படின்னு சொல்லி, இல்லை கிரிட்டிக்கலி டிஸ்கஸ் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ்னு சொன்னாங்கன்னா, இதுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் இதில் நம்ம பார்த்துருக்கோம். ஃபைன், லாங் கேம்பெயின் நமக்கு தேவையில்லை. இது வந்து இந்தோனேஷியன் எலெக்ஷன் பற்றி அந்த கேம்பெயின் பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த பிரசிடென்ட் பேர் மட்டும், இப்போ இருக்கக்கூடிய பேர் மட்டும் பார்த்துக்கோங்க, அது போதும். விடோடோ பிரசிடென்ட் ஜோக்கோவிடோட தான் இப்போ இருக்கக்கூடிய இந்தோனேஷியன் பிரசிடென்ட். ஸோ அதை மட்டும் தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ஆல்வேஸ் அ பீஸ் மேக்கர். ஸோ இது அகெயின் வந்து வாஜ்பாய் அவர்களை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஹீ ட்ரை டு ரீப்பேர் டைஸ் வித் பாகிஸ்தான். பாகிஸ்தான் கூட எப்படி ரிலேஷன்ஷிப் அவர் மெயின்டைன் பண்ணாருன்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் நம்ம நேத்தே இதை பார்த்துட்டோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்வேஸ் ஹி வாண்டட் டு இம்ப்ரூவ் ரிலேஷன்ஷிப் வித் பாகிஸ்தான். ஃபர்ஸ்ட் ஃபாரின் மினிஸ்டராக இருந்தப்பையும் அவர் வந்து அதுக்கு முயற்சி எடுத்திருக்காரு. அண்ட் தென் இவர் வந்து கம்பேர் பண்ணுறாங்க, PV நரசிம்மராவும் வாஜ்பாயும் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அவங்க ரெண்டு பேருமே இந்த கன்சென்சஸ், எல்லாருக்கிட்டேயும் ஒரு கன்சென்சஸ் கிரியேட் பண்ணுறதுல ரொம்ப வந்து முன்னோடியாக இருந்திருக்காங்க. அண்ட் இவர் வந்து விசிட் பண்ணியிருக்காரு, லாகூருக்கு விசிட் பண்ணியிருக்காரு. அண்ட் 2 தடவை வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போதே இது பாகிஸ்தானுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க.
ரெண்டாவது தடவை வந்து சார்க் மாநாடுக்கு போயிருக்காங்க. அண்ட் தென் ஃபஸ்ட்டு வந்து லாகூருக்கு பஸ் சர்வீஸ் இந்தியாவிலேருந்து விட்டது ரொம்ப வந்து எல்லோரும் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. தென் பின்னாடியே வந்து பாகிஸ்தான் வந்து முதுகில் குத்துன மாதிரி கார்கில் அட்வான்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணாங்க, அதனால் கார்கில் வார் அதுக்கப்புறம். அண்ட் பட் அகெயின் அவர் வந்து ப்ரிவெண்ட் ஆகலை, திருப்பி வந்து பர்வேஷ் முஷரஃபை இன்வைட் பண்ணார். ஸோ இந்த மாதிரி அவர் கன்சிஸ்டண்ட்டாக பாகிஸ்தான் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காரு. 2004 செகண்ட் விசிட் டு அட்டன் சார்க் சம்மிட், இது மட்டும்தான் வந்து ஃபேக்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து அவருடைய பர்சனல் பர்சனாலிட்டி பற்றி பேசியிருக்காங்க. வீக்னஸே அவர்கிட்ட கிடையாது, வார்மாக எப்பயுமே இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அட்டன்டிவாகவும் இருப்பார், கிரேஷியஸாகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லி பர்சனாலிட்டி பற்றி பேசியிருக்காங்க. அதேமாதிரி நிறைய பாகிஸ்தான் கூட பேக் சேனல் கம்யூனிகேஷன், ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸர்ஸ் அண்ட் விசிட்ஸ் மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து நிறைய கம்யூனிகேஷன்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு, டு பில்ட் தி ரிலேஷன்ஷிப் வித் பாகிஸ்தான் நிறைய வாஜ்பாய் அவங்க வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கல். ஸோ இது ஓவராலாக இப்படி தெரிஞ்சால் நமக்கு போதும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் க்ரானிக்கல் ஆஃப் கொலாபரேஷன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது தேவையில்லை, பட் தெரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கணும். லாங் ஸ்டாண்டிங் கர்நாடிக் ட்ரெடிஷன் இன் த சர்ச் விச் கோஸ் பேக் டு டைம். அதாவது என்ன விஷயம்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு கர்நாடிக் சிங்கர் வந்து ஒரு கான்சர்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, அதில் வந்து கிறிஸ்டியன் சாங்ஸ் மட்டும் டெடிகேட் பண்ணி பாடுற மாதிரி அரேஞ்ச் பண்ணார். பட் இதை வந்து அவரை வந்து பயங்கரமாக சோஷியல் மீடியா அண்ட் அதர் அப்யூஸ் அவர் மேலே வந்து பயங்கரமாக இருந்து வந்துருச்சு. ஸோ கர்நாடிக் மியூசிக் வந்து ஃபார் ஹிந்துவிசம் அப்படிங்கிற மாதிரி இந்த கிறிஸ்டியன் சாங்ஸ்லாம் பாடக்கூடாது அப்படின்ற ஒரு இமேஜ் இப்போ க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கான்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களையும் என்ன பண்ணுறாங்க, பயமுறுத்துகிறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு அசோசியேஷன் கரெக்டாக இந்த ஒரு இன்டாலரன்ஸ் அதிகமாயிட்டே வருது இல்லையா, அதை தான் அது மீன் பண்ணுது. பட் இந்த ஆர்டிகல் என்ன எழுதுறாருன்னா, கர்நாடிக் ட்ரெடிஷன் வந்து சர்ச் கூட ஒரு லிங்க் இருந்திருக்கு, எப்போ தியாகராஜா அவங்க காலத்திலேயே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் எழுதுறாரு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் என்வரான்மெண்ட் தான் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா. இப்போ நாங்கள் தான் வந்து ஹிந்துவிசத்தை காப்பாற்றுறோம், ஹிந்துவிசம் அண்டர் அட்டாக் அப்படின்னு சொல்கிறவங்களால தான் இது வந்து பாதிக்கப்படுது அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு ஸோ எப்படி கர்நாடிக் ட்ரெடிஷன் வந்து கிறிஸ்டியானிட்டியோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் இசை சங்கம் அப்படிங்கிறதே முதல்ல எங்கே ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்கன்னா செயின்ட் மேரிஸ் கோ கேத்தட்ரல் இன் சென்னையில் தான் வந்து அங்கே தான் ஆரம்பித்தாங்கன்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. பட் இது வந்து ரீசெண்டாக இப்போ வந்து இந்த மாதிரி ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் தான் இதை வந்து பாதிக்கிற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நியூஸ் அந்த விஷயம் இருந்ததுன்னு தெரிஞ்சால் போதும், இதை வச்சு நம்ம எஸ்ஏஸில் கோட் பண்ணியிருந்தலாம், மற்றபடி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது அந்தளவுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் ஆர்டிகல் சாவரனிட்டி அண்ட் சென்சிட்டிவிட்டி ஜிஎஸ்டூ இந்தியா பூட்டான் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்தியா வந்து பூட்டான் கூட வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கு, நம்ம வந்து அதுக்கு வந்து நிறைய வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். இந்த டோக்லாம் இஷ்யூலையும் நம்ம போய் வந்து சேஃப்கார்ட் பண்ணோம், பிகாஸ் நமக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்ட்ரி. ஃபைன், இப்போ வந்து என்ன நியூஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது பூட்டானில். ஸோ இந்தியா வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அதோட அப்ரோச்சில் அப்படின்றாங்க. பிகாஸ் பூட்டானில் ஒரு எண்ணம் வருது, இந்தியா வந்து ரொம்ப டூ மச் இன்டர்ஃபரன்ஸ் வந்து பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன், இந்தியாவோட ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, இவங்க வந்து பூட்டான் ரோடை பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் கந்தக் அப்படின்றது அந்த ப்ராஜெக்ட் ரோட் பில்ட் பண்ணுறது. இதில் வந்து அவங்க மார்க்கர்ஸ் வந்து வைப்பாங்களே ரோட்டில், அது வந்து இந்தியா ட்ரை கலர் இருக்கு இல்லையா, அந்த கலரில் வந்து பிளேஸ் பண்ணாதாகும். அது பயங்கர அப்போசிஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம நாட்டிலே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைனீஸ் ஃப்ளாகோட ஷேடில் வந்து நம்ம ரோட்டில் சைன்ஸ் வச்சோன்னா நமக்கு எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாலேயும். ஸோ இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து கலரெல்லாம் மாற்றுறாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இருக்கக்கூடிய அந்த கன்சர்ன்ஸ் என்ன அப்படின்னு ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசண்ட் ஹெட் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து ப்ரோ இந்தியா ஸ்டான்ஸ்னு சொல்லி அவர் அட்டாக் பண்ணி தான் ஆப்போனன்ட் அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து இப்போ வந்து ஓட்டு கேட்க போகிறாங்க. ஃபைன், ஸோ அதனால் அந்த ப்ரோ இந்தியா ஸ்டான்ஸுங்கிறத நம்மளும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அவர் வந்து சோவரனிட்டி எங்களுக்குன்னு ஒரு தனித்துவம், நாங்களே முடிவெடுத்துவோம், செக்யூரிட்டி அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்சி தான் டாப் ப்ரையாரிட்டின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணி தான் அவங்க ஓட்டு கேட்க போகிறாங்க. ஃபைன், செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா, நம்மளுடைய சில ஸ்டெப்ஸ் இதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் அவங்க கவர்மெண்ட் அப்போ யூபிஏ கவர்மெண்ட் அப்போ 2013 நம்ம வந்து பூட்டானுக்கு கொடுத்துட்டு இருந்த கேஸ் சப்சிடியை வந்து கட் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் அங்கே அது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு, இந்தியா வந்து இன்டர்ஃபியர் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி மோடி கவர்மெண்ட் இப்போ இருக்கிறதும் ப்ரிஃபரன்ஸ் டு ஒன் பார்ட்டிங்கிறது ஒரு ஒரு நோட்டி ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நெய்பரிங் கண்ட்ரீஸில்
பங்களாதேஷ் அப்படின்னா பங்களாதேஷில் ரெண்டு கட்சி மாறி மாறி வரும். அதில் ஷேக் ஹசீனா இருக்காங்களா பிரசன்ட் பிரைம் மினிஸ்டர், அவங்களோட கட்சி பார்த்தீங்கன்னா அவாமி லீக். இதுக்கு வந்து இது வரும்போதெல்லாம் இந்தியா கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு கட்சி ஆப்போசிஷன் வரும்போது அந்தளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வரும்போது பார்த்தோம்னா, இப்போ பூட்டானில் சப்போஸ் இப்போ ஆப்போசிஷன் வந்தாங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் பார்ட்டி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகுமான்றது டவுட். ஸோ அதுவும் ஒரு கன்சர்ன் தான். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிலேஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ். முக்கியமாக நிறைய ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறோம், பட் அதை கமிஷன் பண்ணுறதுக்கு பில் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே பண்ணுறோம். இதனால் அவங்க வந்து நாடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெப்டில் வந்து போய் இருந்துரு. ஸோ டெப்ட் ஆகிடுது, கடன் பட்டுறாங்க. ஸோ இந்த ஒரு அவங்க கடன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ரீசனாக ஆகிடக்கூடாது, நம்ம சீக்கிரமாக வந்து முடிச்சு தரணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சுக்கா ஹைட்ரோ பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்தியாவும் பார்த்திங்கன்னா ரெனோபல் எனர்ஜிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து இவங்ககிட்டேருந்து ஹைட்ரோ பவர் பர்ச்சேஸ் பண்ணுவோமா அப்படிங்கிறதும் ஒரு டவுட்டு. ஸோ அதனால் நம்ம அதையும் ஒரு கன்சர்ன் தான். அண்ட் தென் நம்மளுடைய ரீசெண்டாக சில எடுத்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, இதனால் பூட்டானுக்கும் வந்து நிறைய பாதிப்புகள் இருக்குது. லாஸ்ட் பாயிண்ட் வந்து சைனா ஈக்வெஷன், டோக்லாம் க்ரைசிஸ் வந்து சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ அளவுக்கு இருக்குது பார்டரில் அப்படின்னு வந்து காமிச்சுது. ஸோ சைனா வந்து அந்த ஃபேக்டரை நம்ம இது பண்ணணும், ஓவர் கம் பண்ணி தான் பூட்டான் கூட நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். ஸோ அவங்களும் இரிட்டேட் பண்ணிடக்கூடாது, சைனாவே நம்ம இரிட்டேட் பண்ணிடக்கூடாது. அதே சமயத்தில் பூட்டானுடைய இந்தியா பூட்டான் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி போட்டிருப்போம், அது எந்த இயர்னு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ட்ரீட்டி படி இந்த மாதிரி பூட்டான் வந்து அட்டாக் ஆனுச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக போய் காப்பாற்றணுன்ற நமக்குரிய அந்த ஒரு கடமையும் இருக்குது. ஸோ சைனாவுடைய ஈக்குவேஷனும் ரொம்ப முக்கியம், அதுதான் இந்த ஆர்டிகல். ஸோ ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆர்டிகல் ஃபார் பெட்டர் ஸ்லம் பாலிசிஸ், இது வந்து GS1 ப்ராப்ளம்ஸ் வித் அர்பனைசேஷன். ஸோ இந்தியா வந்து ரேப்பிடாக அர்பனைசேஷன் ஆகுது, இதனால் ஸ்லம்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்லம்ஸ் வந்து அதோடைய ஒரு சோஷியாலஜி ஆஃப் ஸ்லம்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதோடைய பாதிப்புகள் என்னன்னு தான் பார்க்கணும். நிறைய பேர் மைக்ரேட் ஆகி வரும்போது அவங்களுக்கு வந்து சீப் ஹவுசிங் சோர்ஸாக இருக்கிறது ஸ்லம்ஸ் தான். ஸோ அங்கே வந்து மாட்டிக்கக்கூடியவங்க வந்து ஒரு விஷய சைக்கிள் ஆஃப் டெப்த்தில் மாட்டிக்கிறாங்கன்றாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 20 வருஷத்துக்கிட்ட ஆவரேஜாக வந்து அதே அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்றும் அவங்க லைஃப் ஸ்டைலில் வர்றது கிடையாது. இதை விட மோசமாக தான் அவங்க வந்து ரீப்ளேஸ் இந்த இடத்த விட்டு தகர்த்தப்பட்டாங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போனாங்கன்னா அவங்க இன்னும் மோசமாக தான் ஆகிறாங்களே ஒழி அவங்க வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைக்கிள் ஆஃப் டெப்ட்டுங்கிறது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு மீனியல் ஜாப்ஸ்லாம் இருப்பாங்க, இப்போ குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கூட வெளியில் இந்த சைக்கிளை விட்டு வெளில வர சான்ஸ், குழந்தைங்களுக்கும் பெருசாக எஜுகேஷன் கொடுக்க முடியாமல் போயிடுது. இல்லை அப்படின்னா வந்து அந்த என்விரான்மெண்ட்லேயே வந்து க்ரைம், ராபரி, இல்லை வந்து வேறு ஏதாவது ட்ரக்ஸ் அந்த மாதிரி விஷயங்களில் கூட அவங்க வந்து மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன், எஜுகேஷன் கொடுத்தாலும் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிற, அதாவது நம்மளுடைய ஒர்க் ஃபோர்ஸில் அப்சர்வ் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த ஸ்கில் செட் இல்லாததுனால ஸோ திரும்பவும் அவங்க வந்து அந்த எஜுகேஷன் யூஸ் பண்ண முடியாமல் மினியல் ஜாப்ஸ்க்கு போக வேண்டியதாக இருக்குது. அகெயின் வந்து அந்த சம்பாத்தியமும் பத்தாது, திருப்பி அகெயின் வந்து இந்த ஸ்லம்முக்குள்ளேயே தான் அவங்க வந்து இந்த சைக்கிள்குள்ளே மாட்டிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்கமுக்கும் இயர்ன் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் நடுவில் வந்து நிறைய கேப் இருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து மணி லெண்டர்ஸ் கிட்டே காசு வாங்குறாங்க, அதனால் நிறையா வந்து அந்த டெப்ட்லாம் மாட்டிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து சில ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. யூஎன் ஹேபிடேட் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் 104 மில்லியன் பீப்புள் ஸ்லம்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்தியா என்ன பண்ணணும்னா இந்த நம்பர் வந்து கரெக்டாக வந்து நம்ம எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டாக வந்து பார்க்கணும், பிகாஸ் நிறைய டேட்டா வந்து வேரி ஆகுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இந்த ₹1000 வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து அவங்களுக்கு இடிக்குது. ஸோ அதனால் மணி லெண்டர்ஸ் கிட்டே வாங்குறாங்க. ஃபைன், இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்லம்ஸில் வந்து பேசிக் நெசசிட்டிஸ் ரொம்ப வந்து கம்மி, ஹைஜீன், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, சானிடேஷன் இதாக இருக்குது, அதனால டிசீசஸ் வரும், குழந்தைங்க ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான். ஸோ எஜுகேஷன் லெவல்ஸும் அவங்களுக்கு சரியாக இருக்கிறதுல, இப்போ சில இடத்துல வந்து பொலிட்டிக்கலாக வந்து பேட்டர்னேஜ் இருக்கிறதுனால கான்க்ரீட் ஹவுசஸ் பில்ட் பண்ணி கொடுக்கப்படுறாங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது, தண்ணி சப்ளை கிடைக்குது, பட் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புளுக்கு இன்னும் போய் சேரலை. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த ஹவுசிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ஸ்லோவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து ஃபாஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஸ்லம் டெல்லர்ஸ், ஸோ இது வந்து ஸ்லம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அர்பனைசேஷன் ப்ராப்ளம் வரலாம், இல்லை வந்து GS2 வல்னரபிள் செக்ஷன்ஸ் இருக்காங்களா அதில் வந்து ஸ்லம் டெல்லர்ஸும் வந்து வல்னரபிள் பீப்புள் தான். ஸோ அந்த டாபிக்லையும் இதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.